வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யோகிபாபு மற்றும் ஓவியா நடிப்பில் உருவாகிட்டிருக்கிற ஒரு படத்தோட அப்டேட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியும் வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இப்போ கண்டென்ட்டாக பார்க்கலாம். ஸோ பிக்பாஸில் பல சீசன்கள் வந்தாலும் ஃபஸ்ட்டு சீசனில் வந்த ஓவியா வந்து பெரிய அளவில் ப்ராப்ளம் அடைஞ்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுக்குன்னு ஓவியா ஆர்மி, ஓவியா நேவி அப்படிங்கிற மாதிரி பல ரசிகர்கள் கூட்டங்கள் மக்கள் இருந்துகிட்டு இருக்கு. பிக்பாஸ்லேருந்து வெளியே வந்தவங்க ஒரு சில படங்கள் மட்டுமே நடித்தாங்க. 90ML, களவாணி 2, காஞ்சனா 3 போன்ற சில படங்களில் மட்டுமே நடிச்சுட்டு இருந்தவங்க இப்போ புதுசாக வந்து ஒரு படத்தில் வந்து நடிக்க வந்து கமிட் ஆகியிருக்காங்க. அந்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட பேர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பேர், பலருக்கும் வந்து பிடிச்ச ஒரு கதாபாத்திரத்தை வந்து இந்த படத்தோட டைட்டிலாக வச்சுருக்காங்க. ஆமாங்க, கான்ட்ராக்டர் நேசமணி, இதுதான் இந்த படத்தோட டைட்டில். 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட வடிவேல் நடிப்பில் வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி வெளிவந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தோட கான்ட்ராக்டர் நேசமணி அப்படிங்கிற கேரக்டர் வந்து ரொம்பவே 2 வருஷத்துக்கு முன்னாடி ப்ளே ஃபார் நேசமணி அப்படின்னு போட்டு நெட்டிசன்கள் வந்து ரொம்பவே பிரபலப்படுத்தினாங்க. ஸோ அது வந்து வேறு லெவலில் வைரலாக வந்து அமைஞ்சுது. அந்த கான்ட்ராக்டர் நேசமணி அப்படிங்கிற டைட்டிலில் தான் வந்து இப்போ ஓவியா நடிக்கிற இந்த படத்துக்கு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து கடந்த வாரம் இதுக்கான படப்பூஜைகள்லாம் வந்து போடப்பட்டது. இந்த படத்தில் வந்து இன்னொருத்தர் யார் ரொம்ப முக்கியமான ஆள் நடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகிபாபு இந்த படத்தில் வந்து நடிக்கிறார். யோகிபாபு ஆல்ரெடி வந்து காமெடியனாக பல ரோல் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஒரு சயின்டிஃபிக் ஃபிக்ஷன் மூவி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த படம் வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யோகிபாபு நயன்தாரா காம்பினேஷனில் வந்து எப்படி கோலமாவு கோகிலா படம் வந்து உருவானுச்சோ அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஓவியா வந்து யோகிபாபுக்கு பேர் கிடையாது. ஆனால் வந்து படம் முழுக்க வந்து ட்ராவல் ஆகிற கேரக்டராக வந்து யோகிபாபும் நம்ம ஓவியாவும் வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படத்தை வந்து யார் வந்து டைரக்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்டர் படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றிட்டு இருந்த ஒருத்தர் தான் வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த படம் வந்து எப்போ வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டான். ஸோ ஷூட்டிங்கே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படியும் வந்து ஷூட்டிங் வந்து ஒரு 3 மந்த்தாவது போகும். ஸோ அதனால் வந்து இந்த படம் வந்து 2022 தான் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஓவியா நடிப்பில் அடுத்தது இந்த படம் உருவாகிறதுனால ஓவியாவோட ரசிகர்கள் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி யோகிபாபு பார்த்தீங்கன்னா வந்து காமெடிக்காக சில படங்களையும் ஒத்துக்கிறாரு, கதைக்காக சில படங்களும் ஒத்துக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பல சூப்பர் ஹிட் படங்களை வந்து யோகிபாபு கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அவர் வந்து ஹீரோவாக நடிக்கிற படமாக இருக்கட்டும், காமெடியனாக சின்ன சின்ன வேடங்களில் நடிக்கிற படமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்பவே வந்து பர்ஃபெக்ஷனாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இந்த கான்ட்ராக்டர் நேசமணி படமும் வந்து ஒரு சூப்பராக வந்து குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சயின்டிஃபிக் ஃபிக்ஷன் மூவியாக வந்து அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட பூஜையில் வந்து சிபிராஜ், சனம் ஷெட்டி, சதீஷ் போன்றவர்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த படம் வந்து வெளிவந்து ஒரு வெற்றி படமாக அமைய நம்ம எல்லோரும் வந்து அந்த டீமுக்கும் அந்த டீமில் நடிச்சிட்ருக்கிற ஓவியா மற்றும் யோகிபாபுக்கும் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கலாம். இது போன்ற சினிமா செய்திகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியும் வச்சுக்கோங்க. பை பை.